கொரோனா தொற்றால் யாருக்கு ஆபத்து, தொற்றிலிருந்து தற்காப்பது எப்படி என்பது குறித்து இதயவியல் நிபுணர் அருணாச்சலத்துடன் நமது நெல்லை செய்தியாளர் சிவமணி நடத்திய நேர்காணல் இதோ. இது யார் அதிக உயிரிழப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்டு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், இருதய நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படுது. இருதய நோயாளிகளில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியரில் இருப்பாங்க. ஹார்ட் பம்பிங் லோவாக இருந்து கார்டியோ மயோபதி இல்லைனா எல்வி டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய இருதய பம்பிங் லோவாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு வந்து நுரையீரல் தொற்று வந்து உடனே வந்துடும். வரும்பொழுது ஹார்ட் ஃபெயிலியர் அதிகமாகியோ இல்லாட்டி இருதய துடிப்பு அரித்தீமியா வந்தோ உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வர்றதை தடுக்கிறதுக்கு மாஸ்க் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு இருமல் இருக்குது, காய்ச்சல் இருக்குது, அவர் மாஸ்க் கட்டிக்கலாம், அவர் போய் செக்கப் பண்ணிக்கலாம். இந்த கொரோனா வைரஸ்க்குள்ள செக்கப் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்கிறது, எந்த தனியார் இதுலேயும் கிடையாது. அதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேணும். 75-80 வயசை தாண்டினவங்களுக்கு 15% டெத் ரேட் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல 30-20 இம்யூனோ காம்பிட்டன்ட் என்று சொல்லக்கூடிய நல்ல இம்யூனிட்டி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% தான். ஸோ அதனால் இது ஏன் நம்ம இப்படி பயப்படுறோன்னா, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை இது பாதிச்சிடக்கூடாது, சிறு குழந்தைகளை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த செல்ஃப் ஹைஜீன், கை கழுவுறது, முகத்தை இது பண்ணுறது, அதெல்லாம். மாஸ்க் வந்து இருமல் சளி உள்ளவங்க அவங்க மட்டும் மாட்டிக்கிட்டால் போதும், அவங்களும் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அந்த மாஸ்கை, ட்ரிப்பிள் லேயர் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த மாஸ்கை. அந்த மாஸ்க்கை என்ன பண்ணணும்னா தூர அப்படியே போடக்கூடாது, நல்ல குழி தோண்டி, ஆழ குழி தோண்டி பதவி வைக்கணும். அப்படி இல்லை இன்சினரேஷன் என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலில் எரித்து இது பண்ணக்கூடியதை செய்யணும். பொது இடங்களில் எரிக்கக்கூடாது. இந்த வைரஸோட இன்குபேஷன் பீரியட் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த வைரஸ் ஒருத்தருக்கு வந்து அது வெளிப்பட்டு மற்றவங்களுக்கு பரவக்கூடியது 4-5 நாள், அதிகபட்சம் 14 நாள். அதனால தான் கவர்மெண்ட் வந்து மார்ச் 31 வரைக்கும் அந்த 14 டேஸை எய்ம் பண்ணி அவங்க வந்து பொது இடங்களுக்கு போகிறது, மால்ஸுக்கு போகிறது, தியேட்டர், பப் காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி கேதரிங்ஸு, கல்யாண வீடுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அது போக கான்ஃபரன்சஸ், மீட்டிங்ஸு, மற்ற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல பேர் கூடும்போது ஒருத்தருக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்கு தொற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது நீரை ட்ராப்லெட்டாக முகம் டு முகம் போகிறத விட ஒருத்தர் இருமினார்னா ஒரு இடத்துல போய் உட்காரும், அதாவது ஒரு டேபிள்லையோ இல்லாட்டி ஒரு சேர்லையோ ஒரு ஹேண்டில்லையோ இருக்கும், அதை இன்னொருத்தர் தொடரும்போது அவர் கைக்கு பரவி அவர் முகத்தில் தொடரும்போது அப்படி தான் பரவும் ஒழிய. அதனால தான் ஹேண்ட் வாஷும் ஃபேஸ் வாஷு, செல்ஃப் ஹைஜீன், இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஒரு கல்யாணம்னா ரொம்ப வேணுங்கிறவங்க மட்டும் இருந்துக்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்லது. ஒரு மீட்டிங் போகிறது அப்படி போகிறதா இருந்தாலும், ஒருவேளை இருமல் சளி உள்ளவராக இருந்தால் அவர் வந்து மாஸ்க் மாட்டிக்கிடணும், இல்லைன்னா அவங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு இருமும்போது முகத்தை மூடிக்கொள்ளலாம், இல்லை இப்படி வச்சு இது பண்ணிக்கலாம் அவங்க கை இப்படி இருமும்போது. ஸோ இது வந்து பர்சனல், இது அவங்க பண்ணுறதுக்கு. மற்றபடி வீடுகளுக்கு விருந்தாளிகள் வர்றாங்கன்னா ஒன்றும் இல்லை, சோப்பு வச்சு கையை கழுவி முகத்தை கழுவிட்டு அவங்க வர்ற மாதிரி பண்ணிக்கிடலாம். இது ஒரு சிம்பிள், இது ரெமடியாக பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் ரொம்ப அதிகமான பொருட்களை எடுத்துகிட்டு வர்றது போகிறது வைக்கிறதையும் குறைச்சி கொள்ளலாம். ஏன்னா இது மெயினாக இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வைக்கிறது, அதை இன்னொருத்தர் தொடுறது, நம்ம ஒரு இடத்துல ஹேண்டில் தொடுறது. இப்போ நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்கன்னா கதவை திறக்கும்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை திறந்துக்கிற மாதிரி, இல்லை திறந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கையில் ஹேண்ட் சானிடைசரோ சோப் போட்டு கழுவிக்கிற மாதிரி, இந்த மாதிரி இது பண்ணுற மூலமாக பர்சனல் ஹைஜீன் என்று சொல்லக்கூடிய தனி சுகாதாரம் மூலமாக, தனி மனித சுகாதாரம் மூலமாக அழகாக இந்த நோயை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம், வச்சுக்கலாம். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 169 அதிகரித்துள்ள நிலையில் நிலைமையை எதிர்கொள்வது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இந்தியாவை பொறுத்தவரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக பாதிப்பு உள்ளது. அந்த மாநிலத்தில் 47 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக கேரள மாநிலத்தில் 25 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து 15 பாதிப்புகளோடு கர்நாடகாவும், 11 டெல்லியும் உள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 169 பேரில் 25 பேர் வெளிநாட்டவர்களை சேர்ந்தவர்கள். கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தலா 1 என 3 பேர் இந்த வைரஸால் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் வரும் 31 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அடுத்த மாதம் 5 வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு உட்பட அனைத்து தேர்வுகளையும் CBSE ஒத்திவைத்துள்ளது. இதேபோன்று 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வை ICSEயும் ரத்து செய்துள்ளது. JEE தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் கொரோனா அச்சம் தொற்றியுள்ள நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து நாட்டு மக்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று 8 மணிக்கு உரையாற்ற உள்ளார்.
இதனிடையே நாடு முழுவதும் மக்கள் கூடும் மால்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் ஏராளமான மக்கள் சாலையில் திரண்டு உடற்பயிற்சி செய்தனர். உடற்பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் தங்களுக்கு கொரோனா வைரஸை எதிர்கொள்ள வலிமை தேவை என்பதால் உடற்பயிற்சி செய்வதாக தெரிவித்தனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக பெங்களூருவில் உள்ள கேம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் எத்தனை நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற விவரங்கள் அடங்கிய சிறப்பு முத்திரை அளிக்கப்படுகிறது. அதில் அழியாத மை கொண்டு பயணிகளின் கைகள் வழங்கப்படுகிறது. தொடர்ந்த செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு